மீடியம் சைஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இதை பார்த்தோன்னே செம்ம ட்ரெண்டியா இருக்கு, அட் தி சேம் டைம் நல்லாவும் இருக்கேன் அப்படின்ட்டு இதை நான் சூஸ் பண்ணேன். இதோட ரேட் ஜஸ்ட் 298 ருபீஸ். சோ இது நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இது நம்ம வியர் பண்றப்போ இது ஆக்சுவலி ஒரு கிராப் டாப் இல்லையா, அதனால இந்த அளவுக்கு தான் இருக்கும், லென்த் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால நல்ல ஒரு அப்பர் வெய்ஸ்ட் தான் நம்ம பாட்டம் வியர் பண்ணுவோம். நீங்க ஜீன் வியர் பண்ணாலும் இல்ல ஸ்கர்ட் வியர் பண்ணாலும் நல்ல ஒரு ஹை வெய்ஸ்டா ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இந்த ஷர்ட் வந்து செம்ம ஆக்டா இருக்கும். இது பெல்லி ஹைட் பண்ற வேலை என்ன பண்ணுனா, இது ஆக்சுவலி எம் சைஸ். எம் சைஸுமே நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கு. இந்த ரோப் இருக்கு இல்லையா, இந்த ரோப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க நம்ம ரோப் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெல்லி வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணும். சோ இது ஒரு போத் ட்ரெண்டியாவும் இருக்கும், சோ இது ஒரு ஃபேஷன் ஹேக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெல்லியை கவர் பண்றதுக்கு. சோ இது வியர் பண்ணினா செம்ம ட்ரெண்டியா நம்ம ட்ரெஸ் பண்ண மாதிரி லுக் இருக்கும். அட் த காஸ்ட் ஆஃப் ருபீஸ் 298. அன்பிலீவபிள், உண்மையிலே பிளிப்கார்ட்ல வந்து அன்பிலீவபிள் பிரைஸ் குடுக்கறாங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. செமையா இருக்கு, அந்த எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட் ட்ரெண்டா இருக்கு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இந்த டாப் வந்து எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு ஒரு ஹை வெய்ஸ்ட் பாட்டம் போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு கிரேப் மெட்டீரியல், பட் இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு, நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இதுல வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு, பட் இந்த கலர் வந்து சில்வர்னு போட்டிருந்தது, பட் இது வந்து கிரேனும் சொல்ல முடியாது, அதுக்கு லைட் கிரேன் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு, கிரேப் மெட்டீரியல்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ காலர் ஒரு ஃபுல் ஹேண்ட், இங்கேயும் பட்டன் இருக்கு. சோ இது நல்ல ஒரு கேஷுவலான ஒரு நாட் ஷர்ட் வித் சோ இந்த கிராப் டாப் ஸ்டைல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டாப்ஸ் தான். இந்த ஒரு டாப், ஒரு நார்மல் டாப், பட் இது எப்படி பெல்லி ஹைட் பண்ணும்னா, சோ இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதனாலே எனக்கு இந்த டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இது நம்ம வீட்டுல நார்மலா போடுவோம்ல, அந்த மாதிரி கீழே ஒரு பலாசோவோ இல்ல ஒரு நார்மலான ஒரு பேண்ட் போட்டு கூட இந்த டாப் போடலாம். நான் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிருக்கேன். இதோட சைஸ் வந்து எம் சைஸ். எம் சைஸ்னா எனக்கு கரெக்டா ஆப்டா இருக்கு. இதுக்கு 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த பார்டர் இருக்கிறதுனால நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு கேஷுவல் லுக். நம்ம எங்க சும்மா ஏதாவது ஷாப்புக்கு போனா கூட இதை போட்டு போலாம், நல்ல ஒரு ஹாயா போட்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து கிரேட் மெட்டீரியல், நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கும், சம்மருக்கு நல்லா இருக்கும். இதுல இந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் போற ட்ரெஸ்ல வந்து லிங்க் இருந்தாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்காண்டியே நான் இப்பெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்ல இறங்கிட்டேன். சோ நான் முதல்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணல, பட் இப்போ இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தாலே பெஸ்ட் ஆன்லைன் தான்ற மாதிரி ஒரு திங்கிங் வருது எனக்கு. அண்ட் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 398. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட நெக் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கட் கொடுத்துருக்காங்க, அது கூட ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது ஒரு பெப்ளம் டாப்ஸ். சோ பெப்ளம் டாப்னாலே இந்த பெல்லி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து செமையா சூட் ஆகும் இந்த பெப்ளம் டாப். சோ இங்க நல்லா பெப்ளம் ஃப்ரில் இருக்கிறதுனால நம்ம பெல்லி நல்லா கவர் ஆயிடும். அட் த சேம் டைம் இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, நல்ல ஒரு வி நெக் மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுத்துருக்காங்களா. இது ஆக்சுவலி வி நெக் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து ரவுண்ட் நெக் தான், பட் இந்த லேஸ் ஒர்க்ல வந்து வி நெக் மாதிரி கொடுத்ததுனால வி கேன் கிவ் அ இல்யூஷன் தட் இட் லுக்ஸ் ஸ்லிம். சோ அந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஒடுக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் கொடுக்கலாம் இந்த வி நெக் இருக்கிறதுனால. அண்ட் கீழே இந்த பெப்ளம் இருக்கிறதுனால நம்ம பெல்லி நல்லா ஹைட் பண்ணும். அண்ட் இதோட ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பலூன் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க,
அதுல லேஸ் ஒர்க் கொடுத்து இங்க ஒரு மாதிரி கொஞ்சம் சுருக்க சுருக்கமா வச்சு அந்த பலூன் ஸ்லீவ் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே எம் சைஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். எனக்கு எம் சைஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏன்னா இங்க ஃபிட்டா இருக்கு, கீழே வந்து நல்ல பெப்லம் நல்லா லூஸா இருக்கு. சோ நம்மளோட எய்மே நம்மளோட பெல்லி கவர் பண்ணுவோம் இல்லையா, சோ அதுக்கு இந்த டாப் வந்து ஆக்டா இருக்கும். சோ இதோட கலர் ஒரு மாதிரி ப்ளூ கலர். So I like it very much. இது பாருங்க, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு பாலி காட்டன் சொல்லலாம். நல்லா இருக்கு, இப்ப சம்மருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். மத்தபடி நம்ம எங்காவது சும்மா பக்கத்துல ஒரு கேஷுவலா போட்டு போனா இதை போட்டு போலாம். டீசென்டா நீட்டா இருக்கும். சோ அடுத்து நம்ம பாக்குறது ஒரு ரஃபில் டாப், என்னுடைய ஃபேவரட் பிளாக் கலர் ரஃபில் டாப். சோ இதுல வந்து எப்படி பேட்டர்ன் அப்படின்னா, இது வரைக்கும் லைனிங் இருக்கிற மாதிரி, சோ இதுக்கு மேல டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்கும். சோ இந்த லுக் இருக்கும். அண்ட் கீழே வந்து ரஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் அதே கான்செப்ட் தான். கீழே ரஃபில்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய பெல்லி நல்லா ஹைட் பண்ணும். அண்ட் இதுவுமே டிரான்ஸ்பரண்ட் ஹேண்ட், அதுல ஒரு இந்த மாதிரி பெல் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அண்ட் நெக்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அண்ட் இங்க இருந்து மட்டும்தான் லைனிங் ஆரம்பிக்கும். சோ இது நம்ம வியர் பண்றப்போ நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, நம்மளுடைய இன்னர்ஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா போகணும். சோ ஒரு இன்விசிபிள் ஸ்ட்ராப் இருக்கிற இன்னர், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராப்லெஸ் இன்னர், அந்த மாதிரி நீங்க வியர் பண்ணா இது கரெக்டா இருக்கும். சோ இது ஆக்சுவலி நான் எம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். பட் எம் சைஸ் எனக்கு ரொம்ப டைட்டா இருந்தது, அது எல்லாமே எம் சைஸ் எனக்கு கரெக்டா இருந்தது. பட் இதுல இந்த டாப்க்கு எனக்கு எம் செட் ஆகல. சோ நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டாப் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய சைஸ் சார்ட் செக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்க. அது என்னுடைய கைண்ட் அட்வைஸ். ஏன்னா இதுக்கு எம் எனக்கு செட் ஆகல, சோ நான் உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அண்ட் டெலிவரி, அண்ட் வெரி ஃபாஸ்ட் டெலிவரி, அண்ட் வெரி ஃபாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். உடனே வாங்கிட்டு போயிட்டு உடனே எக்ஸ்சேஞ்ச் ஆன இந்த எல் சைஸ் டாப் கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து ஃபுல் லேஸ் மெட்டீரியல். இதுல பிளாக், ஒயிட், அந்த மாதிரி ரெட், மெரூன், அந்த மாதிரி நிறைய கிரீன், நிறைய கலர்ஸ் இருக்கு. சோ எனக்கு இதுல வந்து நம்ம மெயின் ஆம்பிஷனே நம்மளுடைய பெல்லி ஹைட் பண்ணுவோம் இல்லையா, சோ அதுக்கு நம்ம பிளாக் எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதனாலே நான் பிளாக் சூஸ் பண்ணேன். அண்ட் ஒயிட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட காஸ்ட் வந்து 539 ரூபீஸ். அண்ட் இது வியர் பண்ணா ரொம்ப எலிகண்டா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு வெளியில பார்ட்டி கூட நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம், சூப்பரா இருக்கும். அண்ட் இதோட லென்த்துமே நல்லா கொஞ்சம் நம்ம தைஸ் வரைக்கும் வருது லென்த். சோ அதனால இது பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து நம்ம பாக்குறது ஒரு விராப் டாப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விராப் டாப். சோ இது ஆக்சுவலி எப்படின்னா விராப் பண்ணிக்கணும். இதை வியர் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இதுக்கு இருக்கு இல்லையா, சோ இங்க ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ஒரு ரோப் கொடுத்துருக்காங்கல்ல, சோ இதை ஜஸ்ட் இப்படியே இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணி இதுல வியர் பண்ணி காமிக்கவா? ஓகே, ஐல் ட்ரை. ஆக்சுவலா இதுல வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் வழியா நம்ம இந்த ரோப்பை வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, சோ இந்த கேப் வழியா இந்த ரோப் உள்ள விட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். இதுவும் எம் சைஸ் நான் வாங்குறதுனால ஓரளவுக்கு டைட்டா இருக்கு. பட் எனக்கு ஓகேயா தான் படுது, இங்க இருக்கு இல்லையா. சோ இந்த இருக்குல்ல, இதுக்குள்ள விட்டுருங்க. இந்த ரோப் இதுக்குள்ள விட்டு வெளியே எடுத்துருங்க. ஓகே, ரைட். வெளியே எடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து இப்படி ரோப் பண்ணிடுவோம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீயா லூஸா இருக்கும். இது வந்து உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு வெளியில போடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். நான் இந்த டாப்புக்கு மேல போறதுனால கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஏன்னா நான் டிஷர்ட் போட்டுட்டு அதை போட்டு காமிக்க எனக்கு அந்த அளவுக்கு நாட் கம்ஃபர்டபுள். சோ இதுல இந்த அளவுக்கு லூஸா இருக்கு இல்லையா, சோ இங்க பெல்லி கவர் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி ஹை வெய்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. கையில இந்த மாதிரி ரஃபில்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் நெக் நல்ல ஒரு டீப் வீனக்கா இருக்கு. சோ உள்ள டிஷர்ட் போட்டு போடுறது வந்து இட்ஸ் ரெக்கமெண்டட். நல்லா இருக்கும், நம்ம ஸ்லிம்மா தெரியும், அட் த சேம் டைம் பெல்லி தெரியவே தெரியாது. அண்ட் ராப் ஸ்கர்ட் வந்து நல்லா நமக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டியான அந்த லுக் நமக்கு கொடுக்கும். சோ இந்த ராப் ஸ்கர்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் 528. நல்ல ஒரு ட்ரெண்டியா நீங்க போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ராப் ஸ்கர்ட் வியர் பண்ணிட்டு போலாம். செம சூப்பரா இருக்கு. எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த எல்லோ கலர். அண்ட் இதோட மெட்டீரியல்னா பாலி காட்டன் போட்டிருக்காங்க. பட் இட் லுக் லைக் கிரேப்.
ட்ரேக் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பிரைஸுக்கு இந்த ஒரு லுக் வந்து செம்மையா இருக்கும். சோ நீங்க கிராப் டாப், ராப் டாப் எல்லாம் நீங்க போடுற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் இந்த வெஸ்டர்ன் டாப்போட கலெக்ஷன்ஸ். நீங்க ஒல்லியா இருந்தாலும் சரி, இல்ல சப்பியா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லைட்டா தொப்பை எட்டி பாக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, என்னடா வெஸ்டர்ன் டாப் நம்ம போடுறதா வேணாமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, யோசிக்கவே வேணாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க தாராளமா வியர் பண்ணுங்க. டீசென்ட்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும், அட் சேம் டைம் ட்ரெண்டியாவும் இருக்கும். அண்ட் பிளிப்கார்ட்ல வந்து பிரைஸ் எல்லாம் நல்ல சீப் ரேட்டு குடுக்குறாங்க, நிறைய ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க, அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி. அண்ட் முக்கியமா என்ன தெரியுமா, அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு, ரிட்டர்ன் வாங்குறப்ப எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அதுலதான் அமைதியா வாங்கிட்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துறாங்க, அப்படின்னா உடனே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் என்னுடைய கலெக்ஷன் அண்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டாப் எதுனதை கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்க எல்லாரையும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அஞ்சன், திஸ் இஸ் சங்கீதா சிங்கிங், பை பை.